ஹாய், ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு போப்பிமா பார்வை. இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறது பயனுள்ள தகவல்கள், முத்தா மூணு டிப்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இதில் உங்களுக்கு எந்த டிப்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு டிப், சாம்பார் தண்ணீராக இருந்தால் பொட்டுக்கடலையை மிக்சியில் அரைத்து சாம்பாரில் சேர்க்கலாம். அவ்வாறு செய்வதன் மூலம் சாம்பார் கெட்டியாவதுடன் சுவையும் கூடுதலாக இருக்கும். இரண்டாவது டிப்ஸ், தேங்காயை அதன் கண் பகுதி மேல் நோக்கியவாறு வைத்தால் நீண்ட நாட்கள் வரை அழுகி போகாமல் இருக்கும். மூணாவது டிப்ஸ், வறுத்து புழுங்கல் அரிசியை மாவாக்கி வைத்துக் கொண்டால் கூட்டு கறிகள் இறக்கும் போது லேசாக தூவிவிட்டால் வாசனை கூடுதலாக இருக்கும், அதே போல் சுவையும் அருமையாக இருக்கும். இந்த மூணு டிப்ஸும் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதே மாதிரி இன்னொரு நல்ல பதிவோடு சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.